மகாவுக்கு தலையில் ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து நம்ம யாரை சந்தேகப்பட்டோமோ, சூர்யா தான் வந்து இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டாரு, சூர்யா இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சு வந்து ஒரு குழந்தைய ஆல்ரெடி பெற்றுருந்திருக்காரு, அதை மறைச்சிருந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்கிறது தெரிய வருது அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா, அவர் நிஜமாகவே வந்து நமக்காக மெட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம மேலே காதலெல்லாம் வெளிப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் ஏதோ ஒரு உண்மை அவருக்கு தெரிஞ்சு தான் யாரையோ காப்பாற்றுறதுக்காக அழகி தன்னோட குழந்தைன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கிறாங்க அந்த ஜுவல்லரி ஷாப்லேயே. இதுக்கப்புறம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேறு எடுத்து பார்க்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் வாய்ஸோடலாம் கேப்சர் ஆகாது, ஆனால் வாய்ஸோடலாம் கேப்சர் ஆகி என்ன இருக்குது அப்படின்னா வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரசித்து அப்படியே வந்து அந்த மெட்டியை வாங்கி சூர்யா பார்க்குறதெல்லாம் பார்த்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு உணர்றாங்க. இதுக்கு நடுவில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜலக்ஷ்மி பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க, எப்படி சூர்யா இருந்தார், காலை அமுக்கி விடுவார், எவ்வளோ பாசமாக இருப்பார், பொய் சொல்ல மாட்டேங்குவார், அப்படி இருந்தவர் இப்படி மாறிட்டாருன்னு அவங்க ரொம்ப நினச்சி நினச்சி அவங்களுக்கு பிபி ஏறுது. என் புள்ள தான் எனக்கு வேணும், என் பழைய சூர்யா வேணும், இந்த என் சூர்யா இல்லை அப்படின்னு அவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. இந்த புலம்பலுக்கு இடையில் இங்கே கோடீஸ்வரி வேறு நம்மளுடைய ஓவர் ஆக்ஷன் எல்லாம் ஆரம்பிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, ஏய் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரபாவை கூப்பிட்டு, பிரபாவை போய் ஸ்வீட் கொடுத்துட்டு வா மகாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்குங்கிறாங்க. இந்த மாதிரி லூசாமணி இருக்கிற சண்டையெல்லாம் போட்டுட்டு எப்படி அவங்களை போய் கொடுக்கறது அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி பாய்ஸ்ட்டை கொடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அங்கே மகாவும் ஐஸ்வர்யாவும் வந்துடுறாங்க. வந்து அவங்க அப்பாவுக்கு கண்ணாடியை மாற்றி கொடுக்க, சாரியை வாங்கி கொடுக்க, அவங்க அம்மாவுக்கு தீபாவளி ட்ரெஸ் வந்து இப்போ பிரபாவை கொடுக்கணும்னு எல்லாம் கொடுக்க, கொடுத்ததுக்கப்புறமா வந்து எனக்கு இப்போ தான் உண்மை தெரிஞ்சு அவர் தப்பே பண்ணலன்னு சொன்ன உடனே இவங்க ஆட ஆரம்பிச்சிடறாங்க. கோடீஸ்வரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு திட்டேன்னேன்ட்டு, ப்ளீஸ் ஓவர் ஆக்ஷனை கட் பண்ணுமா, எங்களுக்கு என்ன தெளிவாக எதுவும் தெரியல, நாங்களே இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறோமான்னு அதையும் கட் பண்ணி விட்டாங்க. இதுக்கு நல்லா ராஜலக்ஷ்மி பிபி அதிகமாகி அவனால் தாங்க முடியாமல் மாத்திரையும் வேறு தீர்ந்து போச்சு, அப்படியே மயங்கி பொத்துன்னு விட குடிச்சிட்டு இருக்காங்க. வெளில வந்து விஜயும் கௌதம் தான் குடிக்கிறாரு. அப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கவிதை தான் முக்கியம், அதனால் நான் ஏதாவது தப்பு பண்ணுற மாதிரி நீயே எனக்கு ஒரு என்னை மாட்டி விட்டு நான் வெளில வந்துடுறேன் அப்படின்னு இவரே போய் வழியை போய் தரையை கொடுத்துட்றாரு. ஸோ இந்த விவகாரம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க சவுண்டை கேட்டு உள்ளார போய் கொண்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா இப்போ சூர்யாவை கூப்பிட வேணாங்கிறாரு கௌதம். ஆனால் மனசு கேட்காம விஜய் சூர்யாவை கூப்பிட, சூர்யா அங்கே வந்தோடனே கௌதம் போய் தடுத்து நிறுத்துறாரு, உங்கள் அம்மாவை நீ பார்க்க போகக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு உன்னை பார்த்தா பிபி ஆகும்போது இப்போவாச்சும் சூர்யா அது என் புள்ள இல்லவே இல்லைங்கிறத சத்தமாக சொல்லுவாராங்கிறத பார்க்கலாம்.